அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நாம் ஜனாசாவை அடக்கம் செய்யும் பொழுது இதை நாம் கவனமாக கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காட்டி தந்திருக்கின்றார்கள். அது என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். புகாரியிலே 1342 ஹதீஸாக இடம்பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளின் அடக்கத்தில் கலந்து கொண்டோம். அப்போது கப்ருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்ததை பார்த்தேன். கடந்த இரவு தம் மனைவியுடன் கூடாதவர் எவரேனும் உங்களில் உள்ளனரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அபூ தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உள்ளேன் என்றதும் இந்த கப்ரில் இறங்குவீராக என்றார்கள். உடனே அவர்கள் கப்ரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். நாம் இதில் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல் சொல்கிறார்கள். அது என்னவென்றால், கடந்த இரவு எவரேனும் உங்கள் மனைவியுடன் கூடாதவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது, இந்த இடத்தில் நாம் ஜனாசா அடக்கம் செய்யும் பொழுது இதை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழியாக இருக்கின்றது. இதை நாம் கடைபிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.